அழகாக கடமை காட்டி கொண்டிருந்த திரு கண்ணதாஸ் முன்னர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர். அதற்கு பின்னர் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய பெற்றார் கொடுத்த முறைப்பாட்டின் நிமித்தமாக விடுதலை புலிகளுக்கு ஆட்சியமைக்கும்போது தங்களுடைய பிள்ளையையும் இவர் வலுக்கட்டாயமாக சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேன்முறையீடு செய்யப்பட்ட போது அந்த மேன்முறையீட்டு வழக்கை ஆஜராகி வாதாடுமாறு என்னிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் நிமித்தமாக அந்த வழக்கை நான் பொறுப்பேற்று வாதாடியிருந்தேன். எங்களுடைய வாதங்களை கேட்ட பிறகு சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். வவுனியா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தன்னால் சரியான தீர்ப்பென்று நியாயப்படுத்த முடியாது என்பதை ஒப்புக்கொண்டார். அதன் நிமித்தம் அவரை விடுவிக்குமாறு நான் கேட்டுக்கொண்ட போது மீள ஒரு விசாரணை நடத்துவதற்கான தங்களுடைய உரித்தை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு தாங்கள் இணங்குவதாக தெரிவித்திருந்தார்கள். சென்ற வாரம் இந்த வழக்குக்காக நான் கொழும்புக்கு சென்ற போது அந்த உத்தரவு கொடுக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் கைதிகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையிலே இந்த கொரோனா அச்சம் காரணமாக அந்த உத்தரவு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு திரு கண்ணதாஸ் ஒரு கடிதம் மூலமாக நீதிபதிகளுக்கு அறிவித்திருந்தார், என்னுடைய சட்டத்தரணியின் சமூகத்திலே இதை செய்ய முடியும், அதற்கு நான் இணங்குகிறேன் என்று. அதன் அடிப்படையிலே சென்ற வாரம் நான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தேன், நானும் நேரடியாக சமூகம் அளிக்க முடியாது, ஆனால் இன்றைய தினம் அதற்கான உத்தரவை அவர்கள் கொடுக்கலாம் என்று. இன்றைக்கு காலையிலே வவுனியா மேல் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டு ஆயுள் தண்டனை கொடுத்த தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஏற்கனவே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அதிலேயும் மீள ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த தீர்ப்பு தவறானது என்பதை மேன்முறை நீதிமன்றம் ஏற்று இன்றைக்கு அதனை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது.